வணக்கம். ஸோ நமக்கு 2021க்கான பட்ஜெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மிக முக்கியமான ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட் 2021 அப்படிங்கும்போது, அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருந்தோம், முதன்முறையாக இந்தியா விடுதலை பெற்றதுக்கப்புறம் காகிதம் இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்துட்டு எந்த விதமான காகிதமே இல்லை, அதுக்கு பதிலாக எல்லாமே மின்னணு பரிவர்த்தனைகளாக டிஜிட்டலாக பண்ணக்கூடியதாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா எம்பிகளுக்கும் ஒரு ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த தரம் வந்துட்டு சாஃப்ட் காப்பி தான் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதற்கு உகந்த மாதிரி மேட் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கின டேப்லெட்டில் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து இந்த தரம் பட்ஜெட்டை படித்தாங்க. நம்ம இந்த திட்டத்தை பற்றி படிச்சிருப்போம், இந்தியாவில் உருவாக்கும் அப்படின்ட்டு. அப்படி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு டேப்லெட் எடுத்து அதிலிருந்து தான் பட்ஜெட்டை இந்த தரம் வாசித்தாங்க. ஸோ அது இந்த இதுதான் முதல் முறை. அது இல்லாமல் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நம்ம விடுதலை வாங்கி 75th ஆண்டு. ஸோ அது போல் சில மிக முக்கியமான சில வருடங்களை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் மென்ஷன் பண்ணி இந்த பட்ஜெட் உரையை தொடங்கினாங்க. அதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்ட்டுனா, கோவாவை இந்தியாவோட இணைச்சிக்கிட்டதுக்கப்புறம் 60 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோவாவை நம்ம எப்போ இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 1961. ஈவன் நம்ம டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம், 17-19 தான் இது நடக்கும். நம்ம 17 வந்து கோவாவோட அந்த இண்டிபெண்டன்ட் டே அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ 1961 கோவாவை நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கிறோம். அங்கேருந்து இன்றைக்கி 2021ங்கிறதுனால கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆயிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. அது இல்லாமல் சில விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்ட்டுனா, இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சு 50 ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்ட்டு. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் முடியுது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்குறோம். ஈவன் பங்களாதேஷுக்கான டேட்டும் கூட 26/3/1971. நம்ம சொல்லியிருந்தோம் 1961 கோவாவை இந்தியாவோட இணைச்சிக்கிறோம், 1971 பாகிஸ்தான் வார் முடிஞ்சு பங்களாதேஷ் உருவாகுது. ஸோ அது இந்தியா பாகிஸ்தான் வார் முடிஞ்சு 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு, கோவாவை இந்தியாவோட இணைச்சி 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதே போல் இந்தியாவுக்கு 75th சுதந்திர தினம். அதே போல் இந்தியாவோட சுதந்திரமாக உருவாக்கக்கூடிய 8th சென்செக்ஸ் 2021 இல்லையா, அதனால் சென்செக்ஸ் இந்த வருஷம் கணக்கெடுக்கிறாங்க. அண்டு முதல் முறையாக டிஜிட்டல் சென்செக்ஸ் கணக்கெடுக்கிறாங்க. அது சென்செக்ஸில் எடுக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு டிஜிட்டலாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அதை அசஸ் பண்ணுறது, அந்த டேட்டா சார்ந்த என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். முதல் முறையாக டிஜிட்டலாக பண்ணக்கூடிய ஒரு சென்செக்ஸ் இந்த தரம் தான். ஸோ சுதந்திர இந்தியாவில் 8th சென்செக்ஸ் வரப்போகிற இந்த ஆண்டு. ஸோ இந்த ஆண்டு இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் மாநாடு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா வந்துட்டு இந்த ஆண்டு தலைமை ஏற்க போகுது 2021. ஸோ 2021 எந்தெந்த விதத்தெல்லாம் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் பற்றி சொன்னாங்க. ஸோ எந்தெந்த விதத்தில் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். மேட் இன் இந்தியா டேப்லெட்டில் படித்தாங்க, 75 ஆண்டுகள் ஆகிடுச்சு சுதந்திரம் வாங்கி. அண்ட் கோவாவுக்கு சுதந்திரம், அதாவது கோவாவை இந்தியாவோட இணைச்சி 60 ஆண்டுகள் ஆகிடுச்சு. பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் வார் முடிஞ்சு 1971 50 ஆண்டுகள். அண்ட் 8th இண்டிபெண்டன்ஸ் சென்செக்ஸ். அப்புறம் பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா இந்த முறை தலைமை தாங்க போகுது. ஸோ இதுதான். இதுக்கு அடுத்ததில் வந்துட்டு சந்திராயன் 3 இந்த வருஷம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதனால் 2021 இந்த அடிப்படையிலையும் முக்கியத்துவமாக இருக்குது. அது இல்லாமல் ஹரித்வார் கும்பமேளா, இதையும் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஓகே, ஹரித்வார் அப்படிங்கிறது உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய கோயில், அங்கே நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் தான் ஹரித்வார் கும்பமேளா. ஸோ 2021 ஹரித்வார் கும்பமேளா நடக்க போது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டுகளில் நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக பட்ஜெட் வந்துட்டு ஒரு 3 ஆண்டுகளை ப்ரெடிக்ட் பண்ணும். அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி இருந்தது அந்த கம்பேரிஷன், அண்ட் இதுக்கு அடுத்த வருஷம் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ்னால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ அதன் அடிப்படையில் இது 3 ஆண்டுகள். ஸோ ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டு, அப்புறம் ஃபியூச்சரில் அடுத்த நெக்ஸ்ட் இயர் என்ன சேஞ்சஸ் இது மூலம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 50 ஆண்டுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமாக தான் இருந்தது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, ரோடு போடுறது அண்ட் கட்டடங்கள் கட்டுறது இது மாதிரியான விஷயத்துக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு அடுத்த கட்டமாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறது, ஈவன் போர்ட்டெல்லாம் கூட புதுசாக உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட. அப்போது ஒரு 50 ஆண்டுகள் ப்ராசஸ்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடித்தளமாக தான் இது பார்க்கப்படுது. அண்ட் இந்த பட்ஜெட் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈவன் ஃபினான்ஸ் மினிஸ்டரே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டுனா, 6 தூண்களின் மூலம் இந்த பட்ஜெட் வந்துட்டு உருவாக்கப்பட்டதாக நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். அப்போ 6 மிக முக்கியமான தூண்களில் தான் இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 6 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக, ஈவன் நம்ம இந்த பட்ஜெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் கூட இந்த 6 தூண்கள் என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு தூண்லேயும் எவ்வளோ தொகையை ஒதுக்கியிருக்கு, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த 6 தூண்களாக என்னென்ன இருக்குன்னு, சுகாதாரம், கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் நாட்டின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஃபார் ஆஸ்பிரேஷனல் இந்தியா, அப்புறம் மனிதவள மேம்பாடு, ஹியூமன் கேபிட்டல், அதுக்கப்புறம் ஆராய்ச்சி துறை, இன்னோவேஷன் இன் ஆர்என்டி, ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். இது வந்துட்டு 2014 திரு மோடி அவர்களோட அரசாங்கத்தோட
ஒரு 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 முழக்க சொல்லவே இதை நம்ம பார்க்கலாம். மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்றது, குறைவாக நிர்வாகத்தையும் ஆளுகையையும் வேறுபடுத்தணும், இதில் ஆளுகையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழக்கத்தை அவங்க வச்சுட்டே இருக்காங்க. ஸோ மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ், இது வந்துட்டு ரொம்ப ஜென்ரலான சில பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்படின்றது, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்க முதல் தூண் சுகாதாரம். ஏன்னா COVID-19 அப்படிங்கிற ஒரு ஒரு பேண்டமிக் வந்துட்டு நம்ம சந்திச்சு வந்திருக்கோம். அதனால் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு கண்டிப்பாக ஹெல்த் அண்ட் வெல்த்தில் அதிக கவனம் செலுத்தி தான் ஆகணும். பொதுவாகவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு ஏற்கனவே பொருளாதாரம் வந்துட்டு ரொம்ப பின்னடைஞ்சிருக்கிறதுனால இதை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து இதில் அதிக முக்கியத்துவம் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா சுகாதாரம், ரெண்டாம் கட்டமாக கட்டமைப்பு, இந்த ரெண்டுக்கு தான் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருக்குது. அதை தொடர்ந்து அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மனிதவள மேம்பாடு அண்ட் ஹியூமன் கேபிட்டல், இதில் தான் விவசாயத்து ரிலேட்டடான சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயத்துக்கு வந்துட்டு கடன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது 1,65,000 கோடி. ஸோ அப்போ அது ரொம்ப பெரிய தொகை, அது ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் அதுக்கு அடுத்த பாயிண்டில் பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, 75 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாவோ, அல்லது பென்ஷனை தவிர்த்து வேறு எந்த இன்கம் சோர்ஸும் இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு வரி கட்டுறதுக்கான ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வரி கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே போல் நேஷனல் ஃபேஸ்லெஸ் இன்கம் டேக்ஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க. இது எதற்காக அப்படின்ட்டுனா டைரக்ட் டேக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஃபேஸ்லெஸ் இன்கம் டேக்ஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி போன ஆண்டுகளில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டுனா 1 கோடி ரூபாய் வந்துட்டு வருமானம் வாங்கி அதில் 95% மேலான டிரான்சாக்ஷனை டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக நடத்துனா நீங்கள் ஆடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வருஷம் 5 கோடி ரூபாய் வந்துட்டு நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணி அதில் 95% டிஜிட்டலாக டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது மின்னணு பரிவர்த்தனைகள் மேற்கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஆடிட் தணிக்கை காட்ட தேவையில்லை. இப்போ அதை இன்னும் அதிகரிச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க, 10 கோடி. அப்போ இந்த ஆண்டு முதல் நீங்கள் வருடம் 10 கோடி ரூபாய் வந்துட்டு டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க அல்லது வருமானம் ஈட்டுறீங்க, இதுனா பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட பரிவர்த்தனைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பரிவர்த்தனைகள் எல்லாமே 95% டிஜிட்டலாக இருக்குது அப்படின்னா நீ ஆடிட் பண்ண தேவையில்லை, தணிக்கை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஜிட்டலாக வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கணக்கில் வந்துடுது, அதனால் நீங்கள் அதை ஆடிட் பண்ணி தனியாக காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது 5 கோடியாக இருந்தது, இப்போ இந்த ஆண்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 10 கோடியாக உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததில் ஸோ இந்த ஒவ்வொரு தூண்களாக பார்த்துட்டு வரோம். அதில் முதல் தூணான சுகாதாரம், அதை பற்றி பார்க்கலாம். ஹெல்த் செக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு, அண்ட் எஸ் ஐ செட் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்றோட விளிம்புலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் அது சார்ந்த முதலீடுகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதுலேயும் மிக குறிப்பாக என்ன பார்க்கப்படுது அப்படின்ட்டுனா, போன ஆண்டு வந்துட்டு 2020-21 சுகாதாரத்துக்கான ஒதுக்கீடு எவ்வளோ இருந்ததுன்னா 94,452 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 223,846 கோடி. இது எந்தளவு அதிகம்னா, போன ஆண்டு விட இந்த ஆண்டு 137% அதிகம். அதுலேயும் மிக குறிப்பாக கொரோனா தடுப்பூசிக்காக மட்டும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டுனா ரூபாய் 35,000 கோடி. ஸோ இந்த 35,000 கோடி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். என்னென்னா ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 2 முறையாவது தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது முதல் தர அந்த ஊசியை தயாரிக்கணும், ரெண்டாவது அந்த ஊசியை செலுத்தினதுக்கப்புறம் இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போது குறைஞ்சது நம்ம 120 கோடி மக்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட நமக்கு 2 டைம் ஊசி போட்டோம் அப்படின்ட்டுனா எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 240 கோடி, அரௌண்ட் 200 crore இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம தயாரிக்கணும். அப்போ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ அதையும் கையாளக்கூடிய அளவில் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு திட்டம் வகுத்தாகணும். ஸோ அதன் அடிப்படையில் கொரோனா தடுப்பூசிக்காக மட்டுமே 35,000 கோடி, அது இல்லாமல் சுகாதாரத்துறைக்கு போன ஆண்டு விட 137% ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு தொகையை ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில், பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் ஸ்வச் பாரத் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஆத்ம நிர்பார் இது எதற்காக அப்படின்ட்டுனா, ஏற்கனவே நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரிலேட்டடாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெல்த் மிஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, நாட்டில் மக்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்டு ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய இந்த அனீமியா எந்த அளவுக்கு இருக்குது, இது மாதிரி நிறைய வந்துட்டு குடும்ப நலன் சார்ந்த டேட்டாஸை எடுக்க போகிறாங்க. அண்ட் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் அதற்கான ஒரு ஒரு திட்டமாக இந்த ஆத்ம நிர்பார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சுகாதாரத்துறை சார்ந்த ஒரு திட்டம் ஆத்ம நிர்பார், பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் ஸ்வச் பாரத் யோஜனா அப்படின்ட்டு. ஸோ அதே போல் ஏற்கனவே இருந்த போஷன் அபியன் அப்புறம் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இணைந்து மிஷன் போஷன் 2.0 அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. அப்போது ரெண்டு திட்டத்தை மறுபடியும் இணைக்கிறாங்க.
நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற சத்துணவு திட்டம் அதையும் போஷன் அபியன் அப்படிங்கிற திட்டத்தையும் இணைச்சி ஒரே திட்டமாக மிஷன் போஷன் 2.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2.0 ரெண்டு இடத்துல இருக்கும், அதையும் பார்த்தோன்னா ஸ்வச் பாரத்தையும் 2.1 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இரண்டு திட்டங்கள் 2.0 இருக்குது 2021 பட்ஜெட்டில், அதை நம்ம கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது ஜல் ஜீவன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சுத்தமான குடிநீர் கிட்டத்தட்ட 287,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்ட்டுனா அர்பன்லேயும் ரூரல்லையும் பைப் மூலமாக குழாய் மூலமாக வீட்டு வீட்டு கொண்டு போய் சுத்தமான குடிநீரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சுத்தமான குடிநீருக்கான தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்றா மேம் இதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசியிருப்போம். அதுலேயும் பர்டிகுலராக குஜராத்தில் நீரோட அந்த அளவு, நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ ஆக்சிஜனோட அளவு நீரில் குறையுதுன்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுனா அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷன். இப்போ அந்தளவு பொல்யூஷன் இருக்குது அப்படின்ட்டு அந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அது ரிலேட்டடாக நம்ம புதுசாக ஸ்கீம்ஸ் கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த பட்ஜெட்டில் அதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதை கவனித்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே போலவே குஜராத் கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட 2,000 crores மேலே இன்வெஸ்ட் பண்ணி நீரில் வந்துட்டு ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்காக, பொல்யூஷனை சரி செய்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜல் ஜீவன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்தியா முழுவதிலுமே சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு என்ன வழி செய்யணுமோ அதற்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்வச் பாரத் மிஷனோட 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு அதையவே புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதற்கு 141,678 crores ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் சுகாதாரத்துறை சார்ந்தது. இந்த சுகாதாரத்துறையில் வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு டேக்கவே, போன வருஷத்தோட இந்த வருஷம் 137% அதிகமான நிதி. அது இல்லாமல் கொரோனா தடுப்பூசிக்கு மட்டும் 35,000 crores நிதி. அது இல்லாமல் ஸ்வச் பாரத் 2.0, ஆத்ம நிர்பர் 2.0, போஷன் அபியன் 2.0 மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 6 தூண்களில் 2வது தூணான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா எந்தெந்த மாநிலங்களில் எலெக்ஷன் இருக்கோ, லைக் இப்போ தமிழ்நாடு, அசாம், வெஸ்ட் பெங்கால் மாதிரி எந்தெந்த மாநிலங்களில் எலெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக ஹைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. பட் ஓகே, இருந்தாலும் கூட போன வருஷத்தோட இந்த வருஷம் கிட்டத்தட்ட 34.5% அதிக தொகை ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் வாட் எவ்வளோ அப்படின்ட்டுனா 5.54 lakh crores ஒதுக்கியிருக்காங்க. இதில் மிகவும் முக்கியமாக நம்ம கவனிச்சு வேண்டியது என்ன அப்படின்னா 7 மெகா ஜவுளி பூங்கா. இதுக்கு வந்துட்டு மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க, மெகா இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்ட்டு. ஸோ ஜவுளி பூங்கா அப்படிங்கும்போது டெக்ஸ்டைல் பார்க்கு, டெக்ஸ்டைல் ரிலேட்டடான அவேர்னஸ், டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிளேஸாக, இது மாதிரியான ஒரு பிளேஸாக கிரியேட் பண்ணி தரப்போகிறாங்க. அப்போ இந்த டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அண்ட் இதில் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப பெரிதாக அதிக பட்ஜெட் செலவில் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத இது நம்ம கவனித்து பார்த்துக்கணும். அண்ட் இது வந்துட்டு தேர்தல் நோக்கில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சில விமர்சனங்களாக அல்லது வாட்டவர் எப்படி இருந்தாலுமே கூட இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம இதையும் சேர்த்து படிச்சுக்கிறது ஈஸி தான். இப்போ தேர்தல் எந்தெந்த மாநிலங்கள் வரப்போகுது அப்படின்றது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம். அப்போ இந்த மாநிலங்கள்லாம் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது அப்படின்றனா தமிழ்நாட்டில் மட்டுமே 3,500 kilometers ரோடு போகிறோம், 1.03 lakh crores. கேரளாவில் 1,100 kilometers 65,000 crores, மேற்கு வங்காளத்தில் 675 ரூபாய் 25,000 crores, அண்ட் அசாமில் 19,000 crores. அண்ட் அசாம் பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்துட்டு நம்ம இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு போயிட்டுருக்கு. ஈவன் அசாமில் பெண் குழந்தைகள் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் பார்த்துருந்தோம், பள்ளிக்கூடத்துக்கு தவறாமல் ரெகுலராக வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 1 naal 100 rupees அப்படிங்கிற விதத்தில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு அசாம் அரசு சொல்லியிருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் ஏற்கனவே போயிட்டுருக்கு. அண்ட் அதன் அடிப்படையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது மிகவும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு போக்குவரத்துக்கான ஒதுக்கீடு 1.03 lakh crores. இதில் பொதுவாக போக்குவரத்து துறைக்கு மட்டுமே எவ்வளோ கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுனா 1,18,101 crores. டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பட்ஜெட்டில் 2 துறை மிகவும் அதிகமாக பயன்பட்டுருக்கு. 1 சுகாதாரத்துறை, இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ கட்டமைப்பு, ஒரு நாட்டோட ரத்த நாணங்களாக ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸாக செயல்படுறது என்ன அப்படின்ட்டுனா ரோட்ஸ் தான். அப்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்ஸை கொண்டு போய் சேர்த்தா தான் அந்த பொருளாதாரம் வந்துட்டு வளர்ச்சி அடைய முடியும். அப்போது ட்ரெயின்ஸு, ரோடு, மற்ற இருக்கக்கூடிய ஷிப்பிங், இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டமைப்பாக பார்க்கப்படுது. அண்ட் அதனால் அதில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஏற்கனவே முன்னே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு வருடத்துக்கான ஒரு விஷயமா இல்லாமல் அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கான ஒரு வளர்ச்சி திட்டமாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான சில ஃபேக்டர்ஸில் இவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் ரயில்வே துறையை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்ட்டுனா இதோட ஒதுக்கீடு எவ்வளோனா 1.1 lakh crores, பர்டிகுலராக 1,07,100 crores ஒதுக்கியிருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ளே ரயில்வேல என்னென்ன மாற்றங்கள் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் ரயில் பிளான், தேசிய ரயில் திட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரயில்வேயோட ஊழியர்களை வச்சு உருவாக்க போகிறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிச்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டுனா மெட்ரோலைட் அப்புறம் மெட்ரோனியோ அப்படின்னு 2 புதுவிதமான ரயிலை கொண்டு வர போகிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்க மெட்ரோக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டுனா விலை கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ டிக்கெட் விலை இதை விட அதை விட இதில் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா அர்பன் பிளேசஸ் பர்டிகுலராக டயர் 1 அப்புறம் டயர் 2 சிட்டிஸில்
அதிகமான பாப்புலேஷனை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக இயக்க வைக்கிறது தான் இவங்களோட ஒரே நோக்கம். ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இயக்கி வைக்கணும் அப்படின்றனா, ஏன்னா பொல்யூஷனை குறைக்கணும். அப்போ அதிகப்படியான மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறத பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்றனா, குறைவான விலையில் ஒரு நல்ல ஒரு சேவை லைக் மெட்ரோ ட்ரெயின் மாதிரியான ஒரு சேவையை குறைவான விலையில் கொடுத்து அப்படின்றனா தான் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வருவாங்க. அண்ட் அப்படி வரும்போது தான் நம்ம பொல்யூஷனை குறைக்க முடியும். அது எந்தெந்த நகரங்கள்லனா டயர் 1 அண்ட் டயர் 2 சிட்டிஸில். ஸோ நகரங்களில் பொது போக்குவரத்து முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு திட்டம் மெட்ரோ லைட் அப்புறம் மெட்ரோ நியோ அப்படின்னு ரெண்டு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு அடுத்ததில் சோலார் ஆற்றல் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது நாட்டை வந்துட்டு பொல்யூஷன் எல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரினியூவல் சோர்ஸஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அதன் அடிப்படையில் தான் சோலார் ஆற்றல் ஏற்கனவே வந்துட்டு நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வந்துட்டு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் அதன்படியில் இந்த வருஷமும் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் சோலார் ஆற்றலுக்காக ஒதுக்கியிருக்காங்க. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 1000 கோடி ரூபாய் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் டெவலப்மெண்ட்ஸ். அடுத்து 2000 கோடி ரூபாயில் புதிய 7 துறைமுகங்கள், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 12 துறைமுகங்கள் வந்துட்டு மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இது இல்லாமல் புதுசாக 7 துறைமுகங்கள் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் சில இடங்களில் துறைமுகங்கள் கட்டுறதா சொல்லப்படக்கூடிய சில இடங்களில் போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அங்கேருந்து கடல்லேருந்து வந்துட்டு மண்ணை தோண்டி தூக்கி நிலத்தில் போட்டால் விளை நிலத்தில் போட்டால் அங்கே வந்துட்டு விளைவிக்க முடியாது, நிலம் கிட்டுறோம், அந்த மாதிரி நிறைய காரணங்களால் போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் புதுசாக 7 புதிய துறைமுகங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 50 ஆண்டுக்கு கார்கோக்கு ஹேண்டிலிங் அப்படிங்கிறது மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இப்போ பெரிய அளவில் கப்பல் மூலமாக வரக்கூடிய கார்கோவை நம்ம இங்கே இங்கேருந்து எடுத்து அதை இந்தியாவோட மற்ற இடங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது ரயில்வேவையும் நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும். அண்ட் மூமெண்ட் ரயில்வேயோட மூமெண்ட் அந்த குட்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும், அதே சமயம் போர்ட்ஸோட கெப்பாசிட்டியை நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும். ஸோ அதற்கான என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. அண்ட் இதில் மிகவும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டுனா, இப்போ கட்ட போகிற இந்த 7 புதிய துறைமுகங்களுமே பிபிபி மோடில் கட்டப்படும். அதாவது ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதில் கவர்மெண்ட் இருக்கும், தனியார் இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கட்ட போகிறாங்க இந்த துறைமுகத்தை. ஸோ அதுதான் இன்னும் ஆபத்தானதாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் கொடுக்குது. அண்ட் இதில் எப்படி ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் எப்படி இதில் பார்ட்னர் பண்ண போகிறாங்க இதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் 7 புதிய துறைமுகங்கள் கட்டுறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கடுத்ததில் காப்பீட்டுத்துறை இன்சூரன்ஸு. இப்போ இந்த இன்சூரன்ஸில் ஏற்கனவே வந்துட்டு 49% வெளிநாட்டோட எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உச்சவரம்பு இருந்தது. இந்த ஆண்டு அந்த உச்சவரம்பை இன்னும் நீட்டிச்சிருக்காங்க, 74% கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்ட்டுனா அதில் 74 ரூபாயை வெளிநாட்டுக்காரங்களே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ காப்பீடு கொடுக்கணும் அண்ட் இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க மேக்ஸிமமாக முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா 74% உச்சவரம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ 74% எஃப்டிஐ கொடுத்துட்டாங்க. எதில் இன்சூரன்ஸ் செக்டரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட உச்சவரம்பு 49%லேருந்து போன வருஷம் இந்த வருஷம் 79%லேருந்து 74% உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது விவசாயம், விவசாயிகள் கடன், அப்புறம் வந்துட்டு இடம்பெயர் தொழிலாளர் நலன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறவங்க, பொருளாதார மேம்பாடு, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்க திட்டம் தான். ஏற்கனவே சொல்லியிருந்த விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதான் என்னென்னா எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை ஏற்கனவே இருந்ததை விட 1.5 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 10 ரூபா கொடுத்துருந்தா அதிலிருந்து 1.5 மடங்கு அதிகரிக்கும், 1.5 டைம்ஸ் அதிகரிச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஏற்கனவே நம்ம பஞ்சாப் அண்ட் டிராக்டரில் இல்லை இந்த மாதிரியான போராட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. விவசாயிகள் அந்த மசோதாவுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடான பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகளும் கை கொடுக்கல, அரசாங்கம் பேச்சுவார்த்தை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவில் எல்லாமே அரசாங்கம் சார்ந்த ஆட்களாக இருக்காங்க, விவசாயத்துக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னு இந்த குழுவோட பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்தாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது டிராக்டர் ரேலியெலாம் பண்ணாங்க, அது ஒரு கலவரமாக முடிஞ்சு அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அண்ட் ஓகே, இந்த சமயத்தில் வந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.5 மடங்கு எம்எஸ்பியை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எம்எஸ்பி தான் பிரச்சனையே. இப்போ எம்எஸ்பினா என்ன, விவசாயிகள் கடன் அண்ட் இது ரிலேட்டடாக விவசாயிகள் மசோதானா என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணியிருப்போம். அண்ட் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றா நீங்கள் தாராளமாக அது ஒரு டைம் பார்த்துடலாம். அண்டு அது இல்லாமல் மற்ற விஷயம் அப்படின்னா மனித வளம் அப்படின்னு வரும்போது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எல்லா மாநிலங்களும் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணோம், இது வேண்டாம், இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் நிறைய பேர் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அதில் மிக முக்கியமாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்ட்டுனா கிட்டத்தட்ட 15,000 பள்ளிகளை வந்துட்டு தரம் உயர்த்துகிறோம். அண்ட் அதாவது ஒரு மாநிலத்தில் இந்த தரம் உயர்த்தப்பட்ட பள்ளி வந்துட்டு ஒரு முன்னோடியாக இருக்கும், எப்படி வந்துட்டு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடியாக இது இருக்கும், அந்த லெவலுக்கு வந்து இதோட தரத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் 100 சைனிக் பள்ளிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைனிக் பள்ளிகள் அப்படிங்கிறது பாதுகாப்புத்துறையின் மூலமாக நடத்தப்படுது. ஏற்கனவே 30 சைனிக் பள்ளிகள் நடத்தப்பட்டு வருது, இந்த 30ங்கிறத 100ஆக வந்துட்டு அதிகரிக்க போகிறோம். அண்ட் இந்த சைனிக் பள்ளிகள் எப்படி செயல்படும் அப்படின்னா, மாநில அரசு
அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓ அப்புறம் மற்றும் தனியார் பங்களிப்புடன் 100 சைனிகள். இப்போ இதில் இந்த தனியார் பங்களிப்பு அப்படிங்கிறதான் கேள்விக்குள்ளாகுது. பட் ஓகே, வாட் அவர் எப்படி இருந்தாலும் கூட மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்புறம் அரசு சாரா நிறுவனங்கள் அது இல்லாமல் தனியார் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஏற்கனவே 30 சைனிக் பள்ளியாக பாதுகாப்புத்துறையோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட கீழே செயல்பட்டு வர இந்த 30 சைனிக் பள்ளிகள் என்ன உயர்த்தப்படும் அப்படின்ட்டுனா 100 சைனிக் பள்ளிகளாக உயர்த்தப்படும். அது இல்லாமல் ஏற்கனவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நல்லா போகுது, அதுவும் இல்லாமல் 15,000 பள்ளிகளோட தரத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சியை நம்ம தூண்டுறோம் அப்படின்னு வந்துட்டாவே, வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு வந்துட்டாவே கண்டிப்பாக அதில் நம்ம கல்விக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அண்ட் அந்த அடிப்படையில் கல்விக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஏகலைவா கல்விகள் வந்துட்டு ட்ரைபல் பிளேஸில் தொடங்க போகிறோம். இல்லை 750 ஏகலைவா பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 சைனிக் பள்ளி, 15,000 பள்ளிகளை தரம் உயர்த்துகிறோம். அண்ட் அது இல்லாமல் 750 ஏகலைவா பள்ளி எங்கே அப்படின்ட்டுனா ட்ரைபல் பிளேஸில் தொடங்கப்படும். ஓகே, அது இல்லாமல் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது, இப்போ இந்த ரிசர்ச் பொறுத்தவரையில் தேசிய ஆராய்ச்சி கழகமான இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இதுக்கு வந்துட்டு 50,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதே போல் தேசிய மொழிபெயர்ப்பு ஆணையமான நேஷனல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அதுக்கும் வந்துட்டு பல கோடி ரூபாய் தொகை வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதோட அளவு வந்துட்டு கொடுக்கப்படலை, அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதை ஆட் பண்ணிக்க வேண்டாம். மொத்தமாக 50,000 கோடி ரூபா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க, அதுவே போதுமானது. அண்ட் இதில் நம்ம மிக முக்கியமாக கவனிச்சு வேண்டியது என்ன அப்படின்ட்டுனா, மொழிபெயர்ப்பு ஆணையம் இப்போ எங்கேருந்து எங்கே மொழிபெயர்க்க போகிறாங்க அப்படின்ட்டுனா, அரசியலமைப்பால் நிர்ணயிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்கோ அந்த மொழிகளில் அரசியலமைப்பால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மொழிகளில் நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த இலக்கியங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ், இது மாதிரியான விஷயத்தை எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கிறது. அண்ட் அதே போல் அரசு ஒரு ஆணை வெளியிடுது அப்படின்ட்டுனா, நிர்ணயிக்கப்பட்ட எல்லா மொழிகள்லேயுமே நம்ம வந்துட்டு அந்த ஆணையை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளான கோரிக்கையாக இருக்குது. நார்மலாக இங்கிலீஷில் வெளியிடுறேன், தமிழில் வெளியிடுறேன், அந்த மாதிரி இல்லாமல் அரசியலமைப்பால் என்னென்ன மொழிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ எல்லாத்துலேயும் வெளியிடுங்க அப்படிங்கிற கோரிக்கை. ஸோ அது மாதிரியான விஷயத்தெலாம் இவங்க ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசியாக சொல்லியிருந்த மாதிரி அந்த மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆளுகை பற்றின விஷயம், அந்த ஆளுகை பற்றி ரொம்ப ஜென்ரலாக தானே நிறைய ஃபேக்ட்ஸ் பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தீர்ப்பாயங்கள் ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கேர் பில், அதாவது இந்த சுகாதாரத்துறையில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கான ஒரு நேஷனல் கமிஷன் உருவாக்குறது. ஏன்னா இப்போ சுகாதாரத்துறையில் தான் பிரச்சனை, COVID-19 அப்படிங்கும்போது அந்த அது ரிலேட்டடான வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு தேசிய ஆணையம் உருவாக்குறது, அண்ட் அது ரிலேட்டடான விஷயங்கள் செய்கிறது மாதிரி நிறைய இதர அம்சங்கள் இருக்குது. அப்படின்ற என்னென்ன பெஸ்ட்டான இருக்குது, எந்த விதத்தில் அரசாங்கம் வந்துட்டு ஆளுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமை எந்த விதத்தில் நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் சில ஒரு இதர அம்சங்கள் அப்படின்ட்டுனா, லைக் வந்துட்டு இந்த மிஸ்லேனியஸ் ஃபேக்ட் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டுனா, செல்ஃபோனில் பர்டிகுலராக சார்ஜருக்கு இம்போர்ட் டேக்ஸ் கஸ்டம்ஸ் டேக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2.5% உருவாக்கியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜீரோவாக இருந்தது, இப்போ வந்துட்டு 2.5% அதிகரிச்சிருக்காங்கன்றிருக்கேன். ஏன் அது அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணம் அப்படின்ட்டுனா, இந்த கோவிட் டைமில் மேக்ஸிமம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு நல்ல ஒரு பூம் கொடுத்தது, நிறைய சேல்ஸ் அண்ட் நிறைய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக அமைஞ்சது. அதனால இந்த துறைக்கு பர்டிகுலர் என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுனா இம்போர்ட் டேக்ஸ். அண்ட் இம்போர்ட் டேக்ஸ் கஸ்டம்ஸ் அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மறைமுகமான ஒரு லாபம் அண்ட் மறைமுகமான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, உள்நாட்டு உற்பத்தி அது ஊக்குவிக்கும். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கும், நீங்கள் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணீங்க அப்படின்ட்டுனா இங்கே வந்துட்டு கம்மி. அப்போது உள்நாட்டு உற்பத்தியே அது அதிகரிக்கும், உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கான விஷயம் கண்டிப்பாக இருக்குது தான் போதும். அப்போது இம்போர்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகரிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்ட்டுனா, வருமானமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது வந்துட்டு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கூடதான் இருக்கும். அப்போ செல்லிடைபேசி, சூரிய ஆற்றலுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு எப்படி நம்ம டேக்ஸ் அதிகரிக்க முடியும் அப்படின்ட்டுனா, சூரிய ஆற்றலுக்கும் என்ன தான் அதிகரிச்சிருக்காங்கன்னா இம்போர்ட் டேக்ஸ் தான், கஸ்டம்ஸ் தான். நீங்கள் சூரிய ஆற்றல் உருவாக்குறதுக்காக எதனா இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை வெளியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்ட்டுனா, அந்த வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு 5%லேருந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ட்டுனா 20% டேக்ஸு. நீங்கள் இதை உள்நாட்டிலேயே தயாரிக்கிறீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்துட்டு இந்த டேக்ஸ் வந்துட்டு எலனேபிள் ஆகாது. பட் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்ட்டுனா இந்த டேக்ஸ் வந்துட்டு நிச்சயம் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அது ரிலேட்டடான சில ஃபேக்ட்ஸ் தான் இதில் பேசப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இதர அம்சங்களில் மிகவும் முக்கியமானது அப்படின்ட்டுனா, செல்ஃபோனுக்கு 2.5%, சூரிய ஆற்றலுக்கு 5%லேருந்து 20% மாற்றிருக்கிறது. அது இல்லாமல் சில கோட்ஸ் சொல்லியிருக்காங்க. திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு இந்த பட்ஜெட் படிக்கும்போது சொன்ன கோட்ஸ் மிகவும் முக்கியம் தான், அதையும் பார்த்துக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களோட ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அதில், ஃபெய்த் இஸ் த பேர்ட் தட் ஃபீல்ஸ் த லைட் அண்ட் சிங்ஸ் வென் டான் இஸ் ஸ்டில் டார்க் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னென்னா, ஃபெய்த் அப்படிங்கிறது நம்பிக்கைங்கிறது ஒரு பறவை, அது என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா, இட் ஃபீல்ஸ் த லைட் அண்ட் சிங்ஸ் வென் த டான் இஸ் ஸ்டில் டார்க், அதாவது இருட்டாக இருக்கும்போது சூரியன் உதிச்சிரும், அந்த வெளிச்சம் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அல்லது அந்த ஒரு ஃபீலில் அதை உணர்ந்து, அது லைட் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்து பாட்டு பாடும், ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா
இப்போ வந்துட்டு பொருளாதாரம் என்ன தான் பின்னுக்கு நோக்கி போயிட்டு இருந்தாலும் கூட இது முன்னேற்றி நம்ம மேலே வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த லைட்டை ஃபீல் பண்ணி சிங்ஸ் வென் த டான் ஸ்டில் டார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருட்டாக இருக்கும்போது லைட் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஃபேக்ட் தான். அண்ட் அது இல்லாமல் திருக்குறள் வந்துட்டு அவங்க தமிழில் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் மொழிபெயர்ந்தாங்க, ஈவன் பிஐபிலையும் கூட இங்கிலீஷில் மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன குறள் என்ன அப்படின்னா, ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இந்த குறள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறள் தான். ஏற்றல் அப்புறம் ஈட்டல் உருவாக்குதல் அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுன்னு கூட ஈட்டல் அப்புறம் உருவாக்குனதை காப்பாற்றுறது காத்தல் அப்புறம் காத்த வகுத்தல் வல்லது அரசு. அதற்கான சரியான திட்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்கிறது தான் உருவாக்கி வச்சுக்கிறது தான் அரசு. ஒரு நல்ல அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கிங் அல்லது ரூலர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன் கிரியேட்ஸ், அதே சமயம் அக்வயர்ஸ், அப்புறம் ப்ரொடெக்ட்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூட்ஸ். ஸோ இயற்றல் உருவாக்கணும், அப்புறம் ஈட்டல் அக்வயர்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சம்பாதிக்கிற மாதிரி, காத்தல் அதை காப்பாற்றி வச்சுக்கு தெரியணும், அதே சமயம் அந்த டிஸ்ட்ரிபியூட்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அதை நம்ம காப்பாற்றி உருவாக்கி செஞ்சு வச்சுருக்கிறது யாருக்கு சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்த வகுத்தல், இதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு நல்ல அரசு அப்படிங்கிற குறள். இந்த குறளில் தமிழ்லேயே தான் சொன்னாங்க. அண்ட் இதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி தான் வரி ரிலேட்டடான விஷயத்தை திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் லோக்சபாவில் படித்தாங்க. ஸோ தட்ஸ் இட். பட்ஜெட் ரிலேட்டடான மேக்ஸிமம் ஏரியா நம்ம கவர் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் இதை வந்துட்டு முடிஞ்சளவு நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.